ஸோ ஹாய் கேஸ் நான் அவங்க இடத்துலேருந்து என்ன பானி சென்னைக்கு பிகமிங் சூப்பர் நேச்சுரலேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அறிவியல் செய்தி பார்க்க போகிறோம் இந்த அறிவியல் வந்து எப்படி நம்மளுடைய ஆன்மீகத்து கூட கனெக்ட் ஆகுது நம்மளுடைய உடல்நிலையும் மனோ நிலையும் எப்படி இந்த அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளை வந் அறிவியல்னால் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது வான்வெளி மண்டலங்கள்லையும் நம்மளுடைய பூமிக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த மாறுதல்கள் எப்படி நம்மளை நேரடியாக பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு சில அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ஒரு விளக்கத்திற்கு வரும்பொழுது எளிமையாக புரியும் ஸோ இன்னைக்கு உண்டான பதிவும் அடுத்து வரக்கூடிய ஒரு சில பதிவுகளும் இது போல தான் இருக்கும் இது நமக்கு அவசியம் தெரிஞ்சுக்கணும் இந்த இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம எப்படி பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய கலாச்சாரத்தவர்கள் ஏன் ஒரு சில விஷயங்கள் நமக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் யா ஃபைன் இப்போது நம்மளுடைய சோலார் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன சூரியன் சம்மந்தமான விஷயம் ஸோ இந்த சோலார் சைக்கிள்ஸ் அப்படிங்கிறது ஏன் முக்கியமாக இருக்குது இது எப்படி பூமியை வந்து பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இந்த பூமியில் உயிர் உருவாவதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு மூலக்கூறாகவே இருக்குது சரிங்களா சூரியன் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் வந்து உயிர் உருவாவதற்குண்டான வாய்ப்பே வந்து சாத்தியக்கூறே வந்து முழுக்க முழுக்க கிடையாது இந்த இந்த விஷயம் இப்போ இருக்கக்கூடிய மனிதனுக்கு மட்டும்தான் அதாவது அறிவியல் வளர்ச்சி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மனிதனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது மனிதன் வந்து பலாயிரம் வருஷத்துக்கு முன்னதாக ஏறத்தாழ பதினாலாயிரம் வருஷத்துக்கு முன்னதாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்த பெருவாரியான கலாச்சாரத்தை அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்திருக்கு அதனால தான் குகை ஓவியங்களாகவோ இல்லை கற்பலகைகள்லையோ அவர்கள் வந்து குறிப்புகளாக வர ஒன்றா வரைஞ்சி வச்சோ இல்லை எழுத்து வடிவிலையோ கொடுத்துட்டு போயிருந்திருக்காங்க சூரியனை வந்து கடவுளாக வழிபட்ட கலாச்சாரங்களும் உண்டு இந்த எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய கலாச்சாரம் பண்ணியிருக்கு அப்போது சூரியன் அப்படிங்கிறது இந்தளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு இது மனிதனுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது தாவர வகைகள்லேருந்து மிருக வகைகள்லேருந்து என்ன உயிர்களானாலும் சரி மனிதன் உட்பட எல்லாத்திற்குமே இந்த சூரிய வெளிச்சம் சூரியன் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறது அவர்களுக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு காரணத்தினால அதற்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுத்து வச்சுருந்தாங்க இப்போ இதில் பூமி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பொக்கிஷமாக கருதப்படக்கூடிய ஒரு கிரகம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலத்தில் என்ன குறிப்பிட்றாங்க சர்க்கம் ஸ்டெலார் ஹேபிட்டபிள் ஜோன் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்னென்னா பூமி வந்து சூரியனை விட ஏறத்தாழ ஒரு பதினாலு புள்ளி ஒன்பது ஆறு கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இந்த ஒரே காரணத்தினால நீர் திரவ வடிவத்தில் பூமியில் மட்டும் தான் பார்க்க முடியும் சூரியனுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா நீர் ஆவியாக இருக்கும் சூரியனை விட்டு தள்ளி இருந்தது அப்படின்னு சொன்னால் தண்ணி வந்து ஐஸ் ஐஸ் கட்டியாக மாறி இருந்திருக்கும் ஆனால் இது ரெண்டுமே நடக்கக்கூடியது அதாவது நீர் ஆவியாகவும் ஆகும் த நீர் திரவ வடிவத்துலேயும் இருக்கும் ஐஸ் கட்டியாகவும் ஆகும் இந்த எல்லா விஷயங்களுமே ஒரு சேர்ந்து அமைந்த ஒரு அற்புதமான ஒரு கிரகம் இந்த பூமி அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் எது காமனான ஒரு விஷயம் இது எப்படி இன்டர்லிங்க் ஆகுது அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மின்காந்த புலன் அப்படிங்கிறதுன அந்த ஒரு விஷயத்தினால மட்டும் இந்த இது ரெண்டும் லிங்க் ஆகுது இப்போ இந்த பூ சூரியன்லேருந்து வரக்கூடியது எல்லாமே இவ்வளோ நேரம் பாசிட்டிவாக சொன்னோம் பூமியில் சூரியன்லேருந்து எல்லாமே பூமிக்கு பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்போ சூரியன்லேருந்து வரக்கூடிய சோலார் ஃப்ளேர்ஸு அதாவது சோலார் ரேடியேஷன் சோலார் ஃப்ளேர்ஸு சன்ஸ்பாட்ஸு காஸ்மிக் ரேஸ் இந்த மாதிரி நிறைய பாதிப்புக்கு உண்டான விஷயங்களும் சூரியன்லேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்குது அது பாதிப்பு இல்லை அது வெளியே வருது நமக்கு பாதிச்சுக்குது அவ்வளோதான் அப்போ இதிலிருந்து பூமி தன்னை தானே எப்படி கொள்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் தான் தற்காத்து கொள்கிறது இப்போ இதில் புரியாத ஒரு விஷயம் என்னென்னா சூரியனில் இருக்கக்கூடிய ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடம் பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கும் சும்மா நெட்டில் போட்டு பார்த்திங்கன்னாலே வரும் அந்த இடம் இருட்டாக இருக்கும் அந்த இடம் தான் வந்து சூரியனில் இருக்கக்கூடிய ஒரு குளுமையான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது குட்டியாக குட்டி குட்டியாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய அதனுடைய ஒரு பெரிய ஒரு சைஸ் அதனுடைய விட்டம் எவ்வளோ பெருசு இருக்குமா ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பெருசாக இருக்குமா அதனுடைய விட்டம் ஒரே ஒரு அந்த ஒரு புள்ளி ஒரு சன்ஸ்பாட் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அதனுடைய விட்டம் அப்படிங்கிறது இருக்கும் ஏறத்தாழ இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு பெரிய ஒரு சோடா பாட்டில் மாதிரி கோ சூரியன் நினச்சிங்க அதில் இருக்கக்கூடிய அந்த மூடி மாதிரி அந்த அந்த சன்ஸ்பாட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நினச்சிங்க இப்போ இந்த சூரியன் வந்து தகிச்சிக்கிட்டே இருக்குது சோடா பாட்டிலில் குலுக்கிக்கிட்டே இருக்கும் திட்டிருந்து சோடா பாட்டிலும் ஓப்பன் ஆகுது இப்போ என்ன ஆகும் அந்த சோடா அப்படி பழியருன்னு அந்த பீச்சு அடிச்சுட்டு வந்துருன்னு பார்த்தீங்களா அந்த சூரியன் அந்த சோடா எல்லாம் அப்படி வெளியே பாருங்க இப்போ சூரியனும் கொதிச்சிக்கிட்டே இருக்குது உள்ள இருக்கக்கூடிய நிறைய அந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிறது உள்ளே இருந்துகிட்டே இருக்குது இந்த சன்ஸ்பாட் ஒரு மூடி மாதிரி இருந்துகிட்டே இருக்குது இந்த மூடி ஒரு கட்டத்தில் வெடிக்கும் அத்தனை எனர்ஜி அதுக்கு பேர் ஃபோட்டான்ஸ்னு சொல்லுவாங்க லைட் பேக்கெட்ஸ் அந்த ஃபோட்டான்ஸ் கட்ட 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 நான் அப்படியே சும்மா அப்படியோ மடை திறந்த வெள்ளம் போல் எல்லாம் அப்படியே வெளியே வந்துடும் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மாஸ் கொரோனல் இஜெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இதில் இன்னும் ஒரே பிரச்சனை இது இது கம்ப்ளீட்டாக ஹார்ம்ஃபுல்லான ரேடியேஷன்ஸு அது இது ஏகப்பட்டது நிறைய ஒரு மேக்னெ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுன்னு ஏகப்பட்டது வெளியூரும் அதிலிருந்து பூமி தானே தற்காத்துக்கும் இல்லைன்னு இல்லை ஆனால் முழுமையாக நூறு சதவீதம் பூமி பூமி தன்னை தானே தற்காத்துக்குன்னா முடியாது இப்போ ஒரு ஒரு தடவை இது நிகழும் பொழுது இது எப்போ நிகழும் அப்படின்னு கேட்டால் ஏறத்தாழ பதினோரு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் நிகழும் இது ஒரு தடவை பொழுது பூமியில் பெரிய பெரிய மாறுதல்கள் அப்படிங்கிறது பூமியில் ஏற்படுது அப்படிங்கிறாங்க இப்போ இது ஏற்படுவதற்கு முன்னதாகவே நம்மளால் கணிச்சிட முடியும்ல அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரு சிக்கல் இருக்குது அது ஏற்பட்டு அந்த அந்த விளைவு வந்து பூமியை வந்து ரீச் ஆகிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் டைம் ஆகும் ஸோ பூமிகிட்ட ரீச் ஆகும்போது இது நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும் அது எங்கே ஒரு நாள் ஒன்றரை நாள் முன்னாடியே அது நடந்துருந்துருக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே நடந்து முடிஞ்சிருக்கு நம்ம இந்த மாதிரி விஷயத்தில் சிக்கிறோம் ஸோ இதை நிறுத்த ஒன்றும் முடியாது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் என்ன பண்ண முடியும் நிறுத்தன்னு முடியாது பூமியை வந்து அதை தான் போகுது நம்ம அதை வந்து எதிர்கொள்ள தான் போகிறோம் பூமியில் ஏகப்பட்ட மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்படுதுங்கிறாங்க இது எப்படி யார் ரெக்கார்ட் பண்ணா அப்படின்னு கேட்டால் முதல் முதல் இந்த சோலார் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வருடத்தில் இருந்து இது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது ரொம்ப உன்னிப்பாக கவனித்து எடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நூற்றி அறுபது வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாவது வருடம் பதினெட்டு வயசு மதிக்கத்தக்க ஒரு ரஷ்யா பையன் அலெக்சாண்டர் ஷெவ்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் வந்து ரெக்கார்ட் பண்ணுறான் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் எப்பெல்லாம் இந்த சூரியனில் வந்து இந்த மாதிரியான ஒரு கொரோனால் டிஸ்சார்ஜ் நடக்குதோ எஜெக்ஷன் நடக்குதோ அப்போல்லாம் பூமியில் என்னமோ ஒரு 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 நிகழ்வு அப்படிங்கிறது பூமியில் நடக்குது அப்படிங்கிறத அவன் வந்து பார்க்குறான் பார்த்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்போ அங்கே இன்னென்னமோ சூரியனில் நடக்கும்போது இந்த பூமியில் உயிரோட்டமோடு இருக்கக்கூடிய உயிர் வாழ்வனுக்கு மத்தியில் என்னமோ ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது நன்மையோ தேமையோ ஏதோன்னு நடக்குது அப்படிங்கிற நோட் பண்ணுறான் அப்போ அந்த நோட் பண்ணி நோட் பண்ணிட்டு இருக்க அதுக்குள்ளே முதலாம் உலக போர் வருது முதலாம் உலக போருக்கு போகிறான் போயிட்டு மறுபடியும் இங்கே வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் அவனால் அந்த ஒரு சில விஷயங்களை நோட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறான் அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தம் எழுபத்தி இரண்டு நாடுகளில் எப்பெல்லாம் இந்த சூரியனில் வந்து அந்த ஒரு நிகழ்வு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஒன்று நடந்ததோ அங்கேருந்து அந்த மாஸ் கொரோனல் டிஸ்சார்ஜ் அப்படின்னு நடந்து அது பூமியை கடந்து போகுதோ அப்போ இந்த ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த எழுபத்தி இரண்டு நாடுகளில் என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு எடுத்து பார்த்தா கரெக்டாக இதை வந்து ஒரு ப்ளூ லைன் ரெட் லைனாக சார்ட் பண்ணுறாங்க சரிங்களா இந்த ப்ளூ லைன் அப்படிங்கிறது அந்த சூரியனில் நடந்த ஒரு விஷயம் இது நடந்தது நடந்தது நடந்ததுன்னு இப்படியே அந்த ரெட் லைன் அப்படிங்கிறது பூமியில் நடந்த நிகழ்வு எப்பெல்லாம் இதுக்கு இந்த புக்கில் அந்த கலர் இன்சர்ட் இருக்குது என்னால் அது போட முடியாது புக் இருக்கிறவங்க நீங்கள் எடுத்து பார்க்கலாம் கிராஃப் கிராஃபிக் ஃபோர்டீன் சரிங்களா இப்போ எப்போல்லாம் அந்த சூரியனோடது அந்த ப்ளூ கலர் இதாகுதோ ஒரு கொரோனல் டிஸ்சார்ஜ் அந்த சூரியன்லேருந்து ஒரு வெடிப்பு வருதோ கரெக்டாக பூமியிலேயே அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் என்னென்ன நிகழ்வுன்னு நடக்குதுன்னா போர் நடக்குது ஏதாவது ரெவல்யூஷன்ஸ் புரட்சி ஏதோ ஒன்று நடக்குது ஏதோ ஒரு நோய் பெரிய பெரியதளவில் வருது ஏதோ ஒரு சில சோஷியல் ஈவெண்ட்ஸ் அதாவது சோஷியல் ஈவெண்ட்ஸுங்கிறது என்னமோ ஒன்று பொலிட்டிக்கலாவோ இல்லை மக்களுக்கு மத்தியிலையோ என்னமோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது பூமியில் நடந்துக்கிட்டே இருக்குது நன்மை பெருசாக ஒன்று நடந்த மாதிரி தெரியல பட் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறத நடந்துகிட்டே இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அதே நேரத்தில் புத்திசாலியாகவும் நல்ல ஒழுக்கத்தோடவும் நல்ல மனுநிலையும் இருந்த மனிதர்கள் அவர்களுடைய திறனை அதிகமாக வளர்த்தி கொண்டும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய இனோவேஷன்ஸ் புது புது கண்டுபிடிப்புகள் வந்திருந்திருக்கு அறிவியல் வளர்ச்சி நல்லா இருந்திருக்கு ஆர்ட்ஸ் அண்டு சோஷியல் சேஞ்சஸ் எல்லாம் நிறைய நடந்திருக்கு ஸோ அந்த 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 எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷனை தவறாக பயன்படுத்தணும் தவறான ஒரு வழிக்கும் போனால் சரியாக பயன்படுத்தணும் சரியான வழிக்கும் போனோம் இந்த ரஷ்யா பையன் அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் சரிங்களா அலெக்சாண்டர் ஷிவிட்ச்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பையன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கான் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த உலகம் போகுது மாயன் கேலண்டர் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க இல்லையா ஸோ இது வந்து ஒரு நிகழ்வாக கருதுனாங்க அந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலத்தில் இந்த மாதிரி சூரியன்லேருந்து ஒரு நிகழ்வு நடந்தது மாயன் கேலண்டர் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கூற்றாக வச்சுக்குவோம் இதுக்கு அறிவியல் ரீதியாக அந்த இதுவும் கிடையாது இது ஒரு கூற்றாக வச்சுக்குவோம் என்ன உலகம் அதை நோக்கி ஓடிட்டு இருந்தது அந்த காலத்தில் ஆனால் அந்த பையன் அலெக்சாண்டர் பையன் சொன்னது உண்மை கரெக்டாக அந்த ஹிஸ்ட்ரி வைஸ் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த சூரியனில் நடந்த மாறுதல்களும் பார்க்கும்போது அது எஸ் ப்ராப்பர் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது நடந்துருக்கு எனவே இப்போ இந்த ரெண்டாயிரத்து பன்னெண்டு இந்த மாயன் கேலண்டர் ஒரு கூற்று உண்டு இந்த மாயன் கேலண்டருங்கிறது ஒரு கூற்று தான் சரிங்களா இது சயின்டிஃபிக்லாம் இந்த ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு அதுக்கு எதுவும் கிடையாது மாயன் கேலண்டருங்கிறது ஒரு கூற்று அதாவது அந்த மாயன் கேலண்டர் முடியும் பொழுது இந்த உலகம் மழை போகுது அப்படின்னு சொல்லி இந்த உலகம் பூரா நிறைய இதை ஸோ நோ சயின்டிஃபிக்கல் எவிடன்ஸ் பட் ஸ்டில் அப்படின்னு ஒரு கூற்று அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்க தான் செஞ்சுது போல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சோதரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து இப்போது ஏஜ் ஆஃப் அக்வேரியன் அப்படிங்கிறதுக்குள்ள என்ட்ரு ஆகிறோம் அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் என்ட்ரு ஆகிட்டோம் அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் தெரியல அப்படிங்கிறாங்க பட் எனிவே அந்த ஏஜ் ஆஃப் அக்வேரியனுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இந்த ஏஜ் ஆஃப் அக்வேரியன் அக்வேரியன்னா கும்பராசின்னு அர்த்தங்க ஸோ இந்த ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இந்த மாதிரி நம்மளுடைய மண்டலமே சூரிய மண்டலமே இப்படி நகரும் அப்படிங்கிறாங்க இப்படி நகரும் பொழுது அந்த காலம் எவ்வளோ நீடிக்கும் இந்த ஏஜ் ஆஃப் அக்வேரியன்ங்கிறது எவ்வளோ காலம் நீடிக்கும் அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது வருஷம் நீடிக்குமா இப்போ இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சூரியன் நம்மளுடைய பால்வெளி மண்டலத்தினுடைய மையப்பகுதி இருக்குல்ல சரியாக அதுக்கு நேர்கோட்டில் வரப்போகுதான் இந்த நேர்கோட்டில் வரப்போகிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நிகழ்மா ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்குள்ளே நடக்க போகுது அப்படிங்கிறாங்க இன்சிடென்ட்லி நம்மளுடைய தமிழர் பாரம்பரியத்தில் நம்மளுடைய கலை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சூரிய சித்தாந்தத்தை பின்பற்றியே இருக்கக்கூடியதுங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதை எக்ஸ்ட்ரா ஒரு துணுக்காக நான் வந்து சொன்னேன் இப்போ இது எதுக்காக இதை சொல்கிறேன்னா இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஏஜ் ஆஃப் அக்வேரியனோ இல்லை இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது பால்வெளி மண்டலத்துக்கு மையப்பகுதியோடு சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நிகழ்வோ இதெல்லாம் நடக்குதுன்னே வச்சுக்குவோமே சோதரர்கள் சொல்கிறார் போல் இந்த பீரியடு சூரியனில் ஒரு மாபெரும் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடக்கப்போகுது இவங்க சொல்கிறபடி பார்க்கும்பொழுது ஆல்ரெடி இதெல்லாம் நடந்துடுச்சு நம்ம அந்த பகுதியில் தான் இருக்கும் அந்த காலகட்டத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது இப்போ சூரியனில் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்தால் பூமியில் ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் பூமியில் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்தால் அதில் வாழக்கூடிய உயிர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா இப்போது இந்த சூரியனில் அதிகப்படியான எனர்ஜி அப்படிங்கிறது வந்து வெளிவருது பூமி வந்து தன்னைத்தானே தற்காத்துக்குது சூரியன்லேருந்து வெளி வர வெளிவரக்கூடிய அந்த வெடிப்புகள்லேருந்து இருந்து பூமி தன்னைத்தானே தற்காத்துக்குது ஆனால் அதிலிருந்து வர சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பூமிக்குள்ள எண்ட்ராயிரும் அதில் எந்த விதமான மாற்றம் அந்த சக்தி அப்படிங்கிறது பூமிக்கில் என்ட்ராயிரும் அப்போ இங்கே ஹையர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி உள்ளே வந்து ஆகும் பொழுது பூமி ஒரு அபரிமிதமான மாறுதலுக்குள்ளே வருது இப்போ பூமியே தன்னைத்தானே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது மனிதனுக்கு தீட்சை கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறத விட இப்போ பூமியே ஒரு தீட்சை வாங்கக்கூடிய ஒரு நில தான் வந்து இனிசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது இதை எப்படி நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்கே நடக்கூடியது நீங்கள் வந்து ஒரு ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்து காம உணர்ச்சியோ சோத்துக்கு தான் இருந்துட்டு இல்லை ஈகோ பிடிச்சி நீங்கள் இருக்கீங்க இந்த உலக பந்தங்களில் பயங்கர பிடிப்போடு இருக்கீங்க ம எதை இருந்தாலும் மறுத்து பேசக்கூடிய ஒரு குணத்தில் தான் இருக்கீங்கன்னா அந்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும் இந்த உலக விஷயத்துக்கூட நீங்கள் பயங்கர பிடிப்போடு நீங்கள் இருப்பீங்க அதே அதுக்கு மாறாக நீங்கள் ஞானம் அடைய வேண்டும் இறைநிலைனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நான் அதை நோக்கி போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் அபரிமிதமாக வேலை செய்யும் ஸோ இது ரெண்டில் நீங்கள் எதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்கிறது ரெண்டுமே அவரிமிதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு பீரியடு இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பீரியட் ஸோ நீங்கள் எந்த ஓனாய்க்கு தீனி போடுறீங்களோ அந்த ஓனாய் வளரும் இவ்வளோ தான் வேறு வேறு ஒன்றும் இல்லை இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பூமியே ஒரு கம்ப்ளீட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜில் இருக்குது பூமிக்குள்ளே இப்போ நம்ம இருக்கோன்னா இந்த காலகட்டத்தில் பிறந்து வாழக்கூடியவர்கள் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க அடிதடி நடக்குது ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது ஆனால் உங்களுக்கு சரியாக அதை வந்து புரிஞ்சு திருத்தி உங்களை நல்லபடியாக வாழ வச்சுக்க முடியும் உங்களுடைய எனர்ஜியும் உங்களுடைய ஃபோக்கஸை நீங்கள் எந்த பக்கம் சரியாக கொண்டு போகிறீங்க அப்படிங்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அபரிமிதமான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும் ஸோ இந்த ஒரு காரணத்திற்காக நாம் எந்த ஒரு குணத்திற்கு நம்ம அதிகமாக தீனி போடுறோம் அப்படிங்கிறத கவனம் பண்ணணும் பிகாஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று சின்ன ஸ்பார்க் கொடுத்தீங்கன்னா அந்த எனர்ஜி அப்படி பன்மடங்காக பெருகிரும் நீங்கள் மெனக்கெடணும்னு அவசியமே கிடையாது அது பன்மடங்காக பெறுகிறோம் கலியுகத்தில் ஒரு இது சொன்னாங்க தெரியுமா நம்மளுடைய புராணத்தில் எந்த இடத்துல கேட்டேன் இல்லை களி வந்து ரொம்ப உன்னதமானது அப்படின்ட்டு ஏன்னா நம்ம ஒரு சின்ன காரியம் செஞ்சோம்னாலும் அது வந்து அப்படியே பண்படங்காக பெறுவோம் அப்படின்ட்டு இதெல்லாம் நம்மளுடைய புராண இதில் கதைகளாக அப்படியே சொல்லப்பட்டுருக்கு பாருங்கள் இன்னைக்கு அறிவியல் சொல்லுது அப்போது இந்த மாதிரி நிகழ்வுல நீங்கள் எப்படி அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது அவர் கையில் இருக்குது ஸோ ஏன் வந்து மோசமான ஒரு இடத்துக்கு போகாட்டி நம் ஆன்ம முன்னேற்றத்தில் நல்லபடியாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சி அப்படிங்கிறது எடுப்பமே ஸோ ஒரு டாக்டர் அதை தான் சொல்லி முடிக்கிறார் ஸோ நீ என்ன யோசிக்கிற என்ன உணர்கிற அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அதிகப்படியான முக்கியத்துவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடு பிகாஸ் நீ என்ன யோசிக்கிற என்ன உணர்கிறேங்கிறது பன்மடங்காக பெருகி உங்கள்கிட்ட கிடைக்கும் ஸோ உன்னோடைய மனோநிலை நிலை பற்றி எந்த இடத்துக்கு போதோ அந்த இடம் ஈஸியாக உனக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு ஸோ வி ஆர் ஆக்சுவலி லிவிங் இன் அ கோல்டன் பீரியட் ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ இதுதான் உண்டான செய்தி அண்ட் இனி வர வர இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட நம்ம வந்து அடுத்தடுத்த பதிவை பார்க்க போகிறோம் ஸோ நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைதனங்கள் நான் அவங்க திறந்து நன்றி வணக்கம்